ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் குட்டி குட்டி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் அஞ்சே பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் கால் கப் நெய் சேர்த்திப்போம். இப்போது நெய் உருகுனதும் கால் கப் பால் சேர்த்திப்போம். இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது இதில் அரை கப் பால் பவுடர் சேர்த்திப்போம். இதை நல்லா மிதமான தீயில் கை விடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னே கால் கப் சர்க்கரை சேர்த்திப்போம். சர்க்கரை சேர்த்த உடனே அது தண்ணியான மாதிரி இருக்கும், அப்புறம் மறுபடியும் அது கெட்டி ஆகிக்குங்க. கை விடாமல் கலருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், அப்புறம் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் நிறையா செய்யலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் நெய் தடவி நான் இப்போ இதில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம அப்படியே பீஸ் போடுற மாதிரி இருந்தாலும் லைட் சூடோடு நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் எடுத்துப்போம். இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குங்க. ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப இறுகி போயிடும். அதனால் ஓரளவுக்கு சூடோடு நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். அதில் ஒரு டிசைனுக்கு ஒரு பாதாமாக இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான். டன்டனைன், இதோ நம்ம மில்க் ஸ்வீட் இல்லைன்னா மில்க் பேடா ரெடிங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்.